Don't forget to like, subscribe and share the videos. PMAY U2.0 இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக். இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னா, கேபினட் அப்ரூவ்ஸ் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 ஸ்கீம்ஸ் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அசிஸ்டன்ஸ் வில் பி கிவன் த்ரூ த ஸ்டேட் அண்ட் த யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் 5 இயர் பிளானில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோன்னா அரவுண்டு 2.30 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, அண்டர் த ஸ்கீம் தட் வுட் ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் 10 lakh crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இந்த PMAY அர்பன் வந்து 2.0 வந்து கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்குறோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0, இந்த அர்பன் சொல்லி மென்ஷன் பண்ணுற எதுக்காகனா, அர்பன் புவருக்காக மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமு தான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் இட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் 1 crore அர்பன் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் பர்ச்சேசிங் ஆர் ரெண்டிங் ஹவுசஸ் அட் ஏ அஃபோர்டபுள் காஸ்ட். இப்போ ஒரு அர்பன் புவர் வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு லிவிங் ஹவுஸ் வந்து இல்லை, அவங்களோட ஓன் வேல்யூ ஓனர்ஷிப்பில் வந்து இல்லை அப்படின்னா, இந்த ஸ்கீம் மூலயமா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இன்னொருத்தவங்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்து வந்து அதில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து கொடுக்கறதுக்காக தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. இதோட நோடல் ஏஜென்சி அப்படின்னு என்ன பார்க்குறப்ப, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் சொல்லி பார்க்குறோம். இட் இஸ் எ மேஜர் இனிஷியேட்டிவ் பை த யூனியன் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் ஆல் வெதர் புக்கா ஹவுசஸ். இந்த புக்கா ஹவுசஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. புக்கா ஹவுசஸ் அப்படின்னா என்னென்னா, அது வந்து சிமெண்ட் அண்டு ஸ்டோன்ஸ்னால உருவாகக்கூடிய ஒரு ஹவுசஸ் தான் புக்கா ஹவுசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட ரூஃப் வந்து எப்படி இருக்கும்னா, சிமெண்டால் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும், வாலு வந்து சிமெண்ட் அண்ட் பிரிக்ஸால் கிரியேட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து புக்கா ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவோட அர்பன் 2.0 பிளான். அதுக்கப்புறம் இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்குறப்ப என்னென்னா, ஃபேமிலிஸ் பிலாங்கிங் டு இடபிள்யூஎஸ் எல்ஐஜி எம்ஐஜி செக்மெண்ட்ஸ் ஹேவிங் நோ புக்கா ஹவுஸ், அவங்களோட வேலிடான ஓனர்ஷிப்பில் வந்து ஒரு புக்கா ஹவுஸ் இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க. எனிவேர் இன் த கண்ட்ரி எலிஜிபிள் ஃபார் பர்ச்சேஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ் அண்டர் PMAY அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்க்குறப்ப இடபிள்யூஎஸ் எல்ஐஜி எம்ஐஜிலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ் அப்படின்னா என்ன, எக்கனாமிக் வெஹிக்கல் செக்ஷன், அவங்களோட ஆனுவல் இன்கம் அப்படின்னா 3 lakh-க்குள்ளே தான் இருக்கணும். அவங்களோட ஹோல் ஃபேமிலி, அது வந்து எத்தனை மெம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மெம்பர் ஹோல் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் வந்து 3 lakh rupees வரைக்கும் தான் இருக்கணும். அது தாண்டி போகக்கூடாது. சப்போஸ் தாண்டி போகுது அப்படின்னா அவங்க வந்து லோ இன்கம் குரூப்பில் வந்துடுவாங்க. அவங்களோட ஆனுவல் இன்கம் எப்படின்னா 3 lakh-6 lakh rupees வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் மிடில் இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப் அப்படின்னா அவங்களோட இன்கம் வந்து 6 lakh-லேருந்து 9 lakh வரைக்கும் ருபீஸில் வந்து இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்ளிகபடுறாங்களோ அவங்க வந்து இந்த PMAY அர்பன் 2.0 ஸ்கீம் கீழே வந்து அவங்களுக்கு வந்து ஹவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து